ஜெயமணி ஐயா இருக்கும், சரவணன் ஐயா இருக்கும், வணக்கம் என்று தெரிவிக்கிறேன். அனைவரும் சார்பாக வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். இவர் நம்ம சதீஷ் அவர் கொஞ்சம் அன்மீட் கொடுங்களேன். ஓ எஸ், இன்னொரு தடவை கேட்டுருவோம். இது கொஞ்சம் ரிவர்ஸ் ப்ராசஸ், எல்லாரும் இங்க இருந்து கையை தூக்கி கேட்கறது. சதீஷ் அவரது அன்பு தாக மாட்டேன். செந்தில் செந்தி பள்ளிக்கரணை மேல ரேவதி கீழே இருக்காரு பாத்தீங்கன்னா. ஒரு நிமிஷம், அவர் மீட் பண்ணி வச்சிருக்காரு தெரியல. அவரை மீட் பண்ணி வச்சிருக்காரு ஆனா இருக்காரு. அவர் நம்ம பேசுறது கேக்குதா என்னன்னு தெரியல அவரு. பட் அவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறம் இது எப்படி நமக்கு வந்து பக்குவப்படணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காரு. அதாவது ரொம்ப நாள் பழக்கத்தில் பாதித்த அந்த பழக்கத்திலிருந்து விடுபடுறதுங்கிறது அவ்வளோ ஒரு எளிதான விஷயமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு. இங்கே வந்து நம்ம ஆக்சுவலாக ஒரு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னா, நம்ம வந்து எப்போ இதை புரிஞ்சுக்கிறோமோ அப்பவும் நமக்கு அங்கே வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிறோம். ஆனால் நம்ம பழக்கத்தின்படி நம்மளுக்கு பாதித்ததுனால அந்த எமோஷன்ஸ் எல்லாம் வருது அப்படின்னா அது நாம் கொண்டுல தானாக வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும் போது இங்கே தான் தாட்னா என்ன, திங்கிங்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாருன்னா நம்ம வந்து திங்க் பண்ணாமல் விடுறது, நம்ம சும்மா இருக்கிறதுனா என்ன தெரிஞ்சுக்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம முயற்சி பண்ணி இதை கொண்டு வரணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. இங்கே நம்ம சும்மா இருக்கிறது என்னங்கிறத புரிஞ்சிட்டோம்னா நம்ம முயற்சி ஒன்றுமே இல்லை, அதுவாக எது வேணாலும் வந்துட்டு போகட்டும், எப்படி வேணாலும் இருக்கட்டும், நம்ம வந்து முயற்சி பண்ணி எதுவும் கொண்டு வர்றது இல்லைங்கிறத புரிஞ்சிட்டாருன்னா இது வந்து ஈஸிங்கிறத அவர் புரிஞ்சுக்குவார். ஸோ அவருடைய கேள்வி வந்து, ஐயா வந்து 40 ஆண்டுகள் கடும் பாடுபட்டு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுனால ஞானம் அடைஞ்சதுனால ஐயா ஈஸியாக இருக்கும், இப்போ நம்ம திடீர்னு இதை புரிஞ்சுக்கிறதுனால நமக்கு இது சாத்தியமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. நாம் இங்கே வந்து ஒரு வேலையை செய்ய சொன்னால் இது அவருடைய கேள்வி வந்து சரியானது. அந்த வேலையை வந்து நம்ம ட்ரைனிங்காக இருக்கணும், நம்ம வந்து அதில் ஸ்கில் ஆகணும், அப்புறம் தான் செய்ய முடியும். பட் இங்கே வந்து சும்மா இருக்கிறதுக்கு வந்து எந்த ஒரு வேலையுமே இல்லை. சும்மா இருக்கிறதுனால இல்லைன்னா நாம் சும்மா இருக்குது, அதுவாக எதுனால வரலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ அப்படிங்கும்போது இருக்கிறதுலையே ஒரு ஈஸியான வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம சும்மா இருக்கிறது தான். இது வந்து அவர் இதில் ஏதாவது ஒரு குறுக்கு கேள்வி கேட்டாவோ இல்லை ஒரு இதுலேருந்து விளக்கம் வேணும்னாவோ அவர் தாராளமாக அவர் கேட்கலாம். இல்லை மற்றவங்க கேள்வி இருந்தாலும் கேள்வியில் வரலாம். ஐயா வணக்கம். ஐயா ஜெயமணி ஐயா வந்து இப்ப நல்ல ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட நான் கேட்டதுக்கு அந்த ரிலவெண்டா தான் இருந்தது. சும்மா இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் தான் நீங்க சொல்றீங்க, அதுதாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது அதாங்க ஐயா, அது என்னன்னு கொஞ்சம் விளக்கி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கீங்க. அதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று சொல்லுமாங்க சொல்லுங்க. பட்டினத்தார் வந்து துறவரம் பூண்ட விட்டு அவரு ஒரு போயிட்டு இருக்காரு. போயிட்டு ஒரு இடத்துல ஓய்வு எடுக்கிறதுனால என்ன பண்றாரு, ஒரு வரப்பு மேல தலை வச்சு படுத்திருக்காரு. வரப்புல தலை வச்சு ஓய்வா படுத்திருக்கிறார். அப்புறம் பெண்கள் வந்து குடத்தை எடுத்துட்டு அதனால போறாங்க. அதுல வந்து ஒருத்தி சொல்றாரு, ஒருத்தி சொல்றா ஒரு துறவி படுத்திருக்கிறார் பாரு அப்படின்ட்டு. கூட வர இன்னொரு பொண்ணு சொல்றா எல்லாத்தையும் துறந்தாங்கிறாரு பாரு, சொகுசை வந்து விட முடியல, அலைக்கு வசதியா வரப்பு மேல படுத்திருக்கிறாரு, இவர் எப்படி திறந்தவர் ஆவாருன்னு சொல்லிட்டு போறா. இவர் காதல விழுது. இவர் என்ன பண்றாரு, ஓ நம்ம இப்படி ஒரு சுகத்தை நம்ம விரும்புறோமோ, நம்ம வரப்புல இருந்து கீழே படுப்போம் சொல்லி வரப்பு இருக்கிற தலையை எடுத்து மறுபடியும் நேரம் படுத்துட்டாரு. வரப்புல இருந்து தலையை எடுத்துட்டாரு.
இவங்க போனவங்க தண்ணி எடுத்துட்டு போய் திரும்பி வராங்க. அதுல வந்து முதல் இருக்க முதல்ல பேசுன சொல்றா, ஏய் இங்க பாரு நீ சொன்னதுனால அதனால அவரு பாரு மறுபடியும் தரப்புருந்து வரப்புருந்து தலையை வந்து கீழே வச்சுட்டாரு. இப்ப நான் போறவங்க வரவங்க பேச்சதான் கேக்குறாரு இவரா துறவி அப்படி ரெண்டாவது மறுபடியும் சொல்றான். அப்ப இவரு யோசிக்கிறாரு என்னடா அது இப்படி மறுபடி இப்படி சொல்றாங்களே அப்படின்ட்டு. என்னன்னா அந்த ரெண்டு பேர்த்தையும் மனசுன்னு எடுத்துங்க. சரி, சும்மா இருக்கிறதுனா என்னன்னா மனசு என்ன வேணாலும் பேசலாம். சரி, மனசு என்ன வேணாலும் நமக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம், நம்ம வந்து இப்படி சொல்லலாம் அப்படி சொல்லலாம் இப்படிதான் சொல்லலாம். நாம வந்து அது என்ன வேணாலும் பேசிட்டு அதுக்கு சுதந்திரம் கொடுத்து நம்ம சும்மா இருக்கணும். சரி, இப்ப என்னன்னா நமக்கு நம்மளா அந்த நம்முடைய அறிவுக்கு வேலை அங்க இல்ல. சரி, மனசை நிர்வாகம் பண்றதுக்கு அறிவுக்கு வேலை இல்ல. பட் அப்படிங்கும் போது நமக்கு ஒரு வேலையே இல்லையே, அது இப்படி வேலை இருக்கலாம் நம்ம சொல்லிட்டோமே. அறிவுக்கு தெரிஞ்சு நீங்க செஞ்சா மட்டும் நீங்க செஞ்ச மாதிரி. ஒரு பிளானிங் குள்ளேயே போயிட்டே இருக்கு. வந்துட்டு என்ன வந்து நீங்க நீங்க பண்ணது ரொம்ப அற்புதங்க, இது மாதிரி யாருமே பண்ணது பாராட்டுறாரு. சரி, நம்மளை குறை சொல்லல, திட்டுல பாராட்டுறாரு. நான் வந்து ரொம்ப சந்தோஷங்க, வாங்க உட்காருங்க. அவர் வந்து உட்காந்துட்டாரு. சரி, நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர்ல அர்ஜென்டா ஒரு மெயில் அனுப்பிச்சிட்டு இருக்கேன். அவர் வந்து இந்த மாதிரி யாராலையும் பண்ண முடியாதுங்க, நீங்க பண்ணிட்டீங்கன்னு சொல்லி பாராட்டிக்கிட்டே இருக்கிறாரு. சரி, நானும் பேசி முடிச்சுட்டு கிளம்ப போறேன்னு பாக்குறேன். அவர் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் பாராட்டிக்கிட்டே இருக்கிறாரு. சரி, ஒரு கட்டத்துல என்ன பண்ணுவோம், சரி நீங்க பாட்டு பாராட்டுங்கன்னு சொல்லிட்டு வேலையை ஆரம்பிச்சிருவோம்ல. ஆமாங்க, நான் பாட்டு நம்ம என்ன மெயில் அனுப்புறோம், நமக்கு என்ன வேலை இருக்குன்னு போயிடுவோம். சரி, இது மாதிரி நமக்கு வேலை தேங்கிட்டு இருந்தா வேலையை தான் நம்ம பார்க்கணும். மனசு என்னவெல்லாம் பேசிட்டு போட்டோம், என்ன வேணாலும் செய்யட்டும். நம்ம வேலை வந்து நம்ம வந்து செயல் புறத்துல தான் நம்ம வேலை இருக்கு. அது என்ன சொன்னாலும் சரி, சம்மந்தம் இல்லாத பேசினா கூட சரி, அது எப்படினாலும் இருக்கலாம். அதுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்துட்டு நம்ம வந்து நம்ம வேலையை பார்க்கணும். இதுதான் சும்மா இருத்தல். நாம அங்க எதையும் டிஸ்டர்ப் பண்ணல, எதையும் நிர்வாகம் பண்ணல, விடிஞ்சா கூட அது கேள்வி நிறுத்தாது. சரி, தொடர்ந்து போயிட்டு நமக்கு தேவையானதை எடுத்துக்கலாம். தேவையில்லாம எது வந்தாலும் ஓகே வந்துட்டு போட்டோம், நமக்கு அங்க வேலையில முடிச்சுக்கலாம். அதுல இப்ப அது ஓடிட்டு இருக்கிறதுல ஏதாவது தேவைப்படுதுன்னா பிக் பண்ணி அந்த வேலையோட அவசரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து டைவர்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா விட்டுறது கரெக்டா இருக்கும். ஆமா, இது இதுக்கு இன்னொரு ஒரு இது, நம்ம ஆர்டிக்கல்ல ஆங்கில பேராசிரியர் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் வந்துருக்குதுங்க. சரிங்க, அதை படிச்சீங்கன்னா நல்ல விளக்கம் கிடைக்கும். ஏன்னா ஒரு ஆங்கில பேராசிரியர் இருக்காரு, அவரு பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்துல அவ்வளவு புலமை, என்ன வார்த்தை சொன்னா அதுக்கான விளக்கம் கொடுப்பாரு, அது ப்ரொனன்சியேஷன் என்னன்னு சொல்லுவாரு, பக்காவா சொல்லுவாரு. சரிங்க, அவர் வந்து ஆனா ஒரு மென்டலா இருக்காரு. சரி, வர எல்லாத்தையும் வந்து திட்டுறாரு, அடிக்கிறாரு, எல்லாம் பண்றாரு. அவரை ரூம்ல வச்சு அடைச்சு வச்சாச்சுன்னு வச்சுங்க. நீங்க அவர் கண்டு அவர் மென்டலா எப்படி வேணாலும் இருக்கலாம்ல, எப்படி வேணாலும் இருந்து விட வேண்டியதுதான். ஆனா நீங்க திடீர் ஒரு இங்கிலீஷ் பேப்பர் படிக்கிறீங்க, அதுல ஒரு வார்த்தைக்கு உங்களுக்கு புரியல அர்த்தம், நீங்க கேக்குறீங்க, அது பதில் கொடுக்குறாரு, அதை மட்டும் எடுத்துக்க, அவ்வளவுதான். தேவையானதை கேட்டு வாங்கிக்கலாமே தவிர மீதிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம விட்டா போதும். எல்லாத்துக்கும் நம்ம பதில் கொடுக்கணும், எல்லாத்துக்கும் நம்ம அர்த்தத்தை கண்டுபிடிக்கணும்னு யோசிக்க தேவையில்ல. சரி சரி.
அது எப்படி வேணாலும் இருக்கட்டும், அது பாட்டு இருந்துட்டு போட்டு தேவைன்னா பயன்படுத்திக்கலாம், தேவையில்ல. அது வந்து நம்ம கண்ட்ரோல் இல்ல, தானா இயங்கக்கூடிய ஒரு இயக்கம். சரிங்க, அது அப்படிதான் இயங்கிட்டு இருக்கும். சரி சரி சரி, தேவையானது எடுத்துக்கணும், தேவையில்லாத நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்ல, அது இப்படிதான் இருந்துருக்கும். அருமையா நடக்குங்க. நீங்க ஒன் வே டிராபிக்கா நினைச்சுக்கீங்க, அவ்வளவுதான். அது என்ன சொல்லுங்க, அது புரியல என்ன அப்படின்னு. அதாவது நமக்கு வேணும்னா இல்ல, அதாவது அதுல இருந்து வெளியே வர்றது மட்டும்தான், அது சரி பண்ற வேலை கிடையாது. உண்மையில வந்து உள்ள எதிர்ப்பு வண்டி வராது இல்ல. ஓகே, ஏன் ஒரு சிங்கிள் ரோட்ல ஒரு பக்கம் போறது ஒரு பக்கம் வர்றது இருக்குல்ல. சரிங்க, அந்த மாதிரி அதுல இருந்து வெறிய அவுட்புட் மட்டும் தான் நீங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். மத்தபடி அங்க வேற நமக்கு வேலையே இல்லை, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். எதிர்த்து நோக்கி போறதே வேலை இல்ல, அதுல அதுல எதிர்த்து நோக்கி போறதுக்கு நமக்கு வேலை இல்லை, முடிச்சிடறதுதான், அவ்வளவுதான். சரி சரி, நன்றிங்க. ஓகே, நன்றி ராஜு. மியூட் பண்றவங்கள ராஜேஷ் மலசரவாக்கம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அன்மியூட் பண்றேன். ராஜேஷ் நீங்க பேசலாம். எஸ் ராஜு, ராஜேஷ் ராஜேஷ் சாரி வாங்க. ஆ தேங்க் யூ பாபுலால் சார். குட் ஈவினிங் ஜெயமணி சார், சரவணன் குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? ஆ நல்லா இருக்கேன் சார். சார், நான் என்னோட புரிதல் ஷேர் பண்ணிக்கிறேன். அவரு சதீஷ் கேட்ட க்வெஸ்டின், அவர் என்ன, நான் எப்படி அதை புரிஞ்சுக்கிட்டேன்னா, அவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னார், உள்ள சமநிலைன்னு சொல்லிட்டு. நான் அவர் கேட்க வந்த கேள்வி என்னன்னு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன்னா, அவர் வந்து இப்ப ஞானம் அடைஞ்சிட்டாங்க, லிபரேஷன் ஆயாச்சு, அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப நெருங்கிய உறவினர் இல்லை அவங்களோட நண்பர்கள் யாராவது ஒரு ஒரு இறப்பு காலத்தில் கூட அவங்களோட உள்ளம் வந்து அதுக்கு வந்து அந்த மனம் வந்து அதுக்கு வந்து அந்த பாதிப்படையாமல் ஒரு அதையும் வந்து ஒரு அதுவும் வந்து இயற்கையாக நடக்கிற ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த பிரிவினையும் வந்து ஒரு சமமாக எடுத்துக்குமா. ஸோ அவங்களுக்கு அது அது வந்து அந்த மாதிரி எடுத்துக்குமா, அந்த மாதிரி ஏன்னா அந்த மாதிரி ஞானிகள் ஆயிட்டாங்க, லிபரேட் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்குமா? அது அதுதான் அதுதான் சமநிலையா, அதான் உண்மையா அப்படின்னு அவர் கேட்க வந்தாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் இல்லை, கரெக்டு தான். அதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலையில நம்ம வந்து சமநிலையில் நம்ம இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டாரு. நாம சமநிலையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஒரு பாதிப்பு ஏற்படும் போது நாம் வந்து ஒரு அழுதாவோ இல்லை அதை 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 ரொம்ப ஃபீல் பண்ணாவோ தான் அது நேச்சுரே. அது சமநிலையில் இருக்குன்னு நம்ம சொல்லவே இல்லையே. அதான் ஐயாவும் அதான் சொன்னாங்க. நான் எங்க குறிப்பிடல, மனம் வந்து நமக்கு அந்த இடத்துல வந்து நமக்கு என்ன ரியாக்ட் பண்ணணும்னு தோணுதோ, நமக்கு என்ன உணர்வு வருதோ அது நம்ம ரியாக்ட் பண்ணணும் அது அப்படின்னாங்க. ஆனா இப்ப நான் அது அது இப்ப ஐயாவோட கோட்பாடுல அது அது வந்து முழுமையா நம்ம அதுதான் சொல்லிட்டு வரோம், அப்படியே நம்ம இயற்கையா எடுத்துக்கோங்க எல்லாத்தையுமே அப்படின்ட்டு. ஆனா இப்ப சில ஞானிகள்லாம் முன்னாடி இருந்திருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து அவங்களோட பாதிப்புகள் எல்லாம் நம்ம ஞானிகள்னு முன்னாடி சொல்லும் போது, இப்ப ரமணரா இருக்கலாம் இல்ல காஞ்சி மகா பெரியவரா இருக்கலாம், அவங்க எல்லாம் வந்து அந்த நிகழ்வுகளுக்கு வந்து அவங்க ரியாக்ட் பண்ணதே இல்லல்ல. இல்ல படிச்சேன். இப்ப நீங்க ஐயா தேனி சுவாமிகள் ஐயா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவங்க கூட பழகுனவங்க சொல்றத நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் கூட இருந்தவங்க, அவங்க வந்து ஐயாவோட முதல் மனைவி வந்து அவங்க இறந்தப்பையும் அவங்க வந்து அவங்க அப்பையும் வந்து அவங்களோட அந்த ஞானத்தை பத்தி அவங்க வந்து ஸ்பீச் பண்ணிட்டு இருந்தாரு, சொன்னாரு. அவரை வந்து அதை வந்து அவங்க அதை பத்தி பெருசா அவங்க கன்சிடர் பண்ணல, அவங்க அதுக்கு அது ரியாக்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி. அவங்க ஆட்டோமேட்டிக்கா வரக்கூடிய ரியாக்ஷன் அவங்க ஏத்துக்காங்க. நாம ரியாக்ட் பண்ண தேவையில்ல, தன் அகத்தோடு முரண்படாது இருத்தல், அவ்வளவுதான். என்ன வந்தாலும் அதோட முரண்படாம இருக்கிறது தான் ஞானிக்கான லட்சணம், ஞானிக்கான அடையாளமே அதுதான். நம்ம அகத்தோட முரண்படாம இருக்கிறோம், நம்மளுடைய மனசோட முரண்படாம இருக்கிறோம், உணர்வுகளோடையும் எண்ணங்களோடையும் முரண்படாம இருக்கிறோம், அவ்வளவுதானே தவிர நாம வந்து சமநிலையிலேயே இருக்கணுங்கிறது கூட ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி. அது கூட தேவையில்லை, எது வந்தாலும் வரட்டுன்னு நமக்கு சுதந்திரம் கொடுக்கறது தான். ஓகே, அப்ப அந்த சமநிலைங்கிறது ஒண்ணும் கிடையாது அந்த இடத்துல. சமநிலை தானாவே ஆயிக்குது, நாம பண்ண தேவையில்லை. ஆ சரி, இப்ப ஒரு பெண்டுல இருக்கு,
துக்கமான சம்பவங்கிறது ஒரு காற்று வச்சுக்க வேகமா காத்து அடிக்குது, அது என்ன பண்ணுவோம், லெப்ட்ல போகுது வேகமா, உடனே ரைட்ல போகும், ஆடி நின்னுக்கும், அது அது வந்து லெப்ட்ல போய் லெப்ட்லயே நின்னு போகுது, ரைட்ல போய் ரைட்லயே நின்னுக்குமா, அது எப்படி எந்த திசையில காத்து அடிக்குதோ அதுக்கு ஆப்போசிட்ல போய் ஆடி அது ஆட்டோமேட்டிக் நின்னுக்கும். அந்த ஆடி நேரா நிக்கிறதுங்க சமநிலை வந்து தானே நடக்கக்கூடிய விஷயம். மனசுங்கிறது அப்படிதான், ஒரு சூழ்நிலையால பாதிக்கப்பட்டு அப்படி இப்படி அழகழிச்சு கடைசியா சரியாயிடுது. நம்ம அதை சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பெண்டுலம் ஆடுதுன்னா நம்ம சரி பண்ணுமா, நம்ம நிறுத்தணுமா நேரா நிறுத்துறதுக்கு? இல்ல இல்ல, அது மாதிரி அது அது காத்து வேகமா அடிக்குதுன்னா வேகமா ஆடும், கம்மியா அடிக்குதுன்னா கம்மியா ஆடும். பாதிப்பு பெருசா இருந்துச்சுன்னா மனசும் அதிகமா பாதிக்கும், பாதிப்பு கம்மியா இருந்தா மனசும் கம்மியா பாதிக்கும், அது சரியாயிடும், ஆட்டோமேட்டிக்கா அது போயிடும். அந்த பாதிப்பை சரி பண்ண வேண்டிய வேலை நமக்கு இல்ல. ஓகே, அது போயிட்டு அதுவே வந்து அந்த நிலைக்கு வந்துரும். அதுவே அந்த சமன் சமநிலை சமன்படுத்துறது இயற்கை நடக்குது, நம்ம கை வைக்க முடியாது. எப்பவுமே நீங்க எப்படி சுத்தி விட்டாலும் அதை அது நேச்சுரலா வந்துருமோ வந்துடாதான். ஆமா ஆமா கண்டிப்பா, அது வந்து நீங்க அதோட பொசிஷனுக்கு வந்துரும். விளையாட்டு போய் நீங்க கரகரன்னு சுத்தி விடுங்க, எப்படினா சுத்தி விடுங்க, கொஞ்ச நேரம் அதுவே ஆகி ஒரு ஸ்டாண்டர்ட் பொசிஷனுக்கு வந்துருமோ வந்துடாதான். ஆமா ஆமா வந்துரும். அந்த மாதிரி நம்ம மனசை விட்டுருணும். இல்ல இல்ல, எனக்கு எனக்கு புரியுது. ஆனா அவர் கேட்ட கேள்வி பிறகு ஒரு எனக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு கிளாரிபிகேஷன் மாதிரி வந்தது. ஏன்னா நம்ம ஐயாவும் சொல்லியிருக்காங்க முன்னாடி இடத்துல, இப்ப ஞானிகள் வந்து ஒரு விஷயத்த கையாளுறதுக்கும் ஒரு காமன் மேன் கையாளுறதுக்கும் என்ன வித்தியாசங்கிறது. ஞானிகளுக்கும் அந்த உணர்வுகள் வரும் எல்லாத்துலயுமே, அதை வந்து ஞானிகள் அதை கையாளுற விதம் விதமா இருக்கு, அதை பார்த்துட்டு அதை விட்டுருவாங்க. அதே ஒரு காமன் மேன் அதை எடுத்து அதை உள்வாங்கி அதை போட்டு குழப்பி அதை அந்த வேலைகள் செய்வோம். அது ஞானிகளோட டைமிங் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், அதனால ஞானிகளுக்கும் அந்த உணர்வு வராதுங்கிறது எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப இந்த மாதிரி இதை வந்து நம் நீங்க சொன்ன மாதிரி நான் யாரையும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இல்லை. ஏன்னா எனக்கு நான் முதல்ல பாக்குற ஞானி வந்து ஐயா தான், அனுபவபூர்வமா நம்ம பிராக்டிக்கலா நம்ம லைவ்லியா பாக்குறது, மத்தபடி எல்லாமே செவி வழி கேட்டது அப்புறம் புத்தக படிப்புல வந்தது தான். அதனால சரி இதையும் ஒரு கிளாரிபிகேஷன் அவர் சொன்ன பிறகு அதுவும் ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு, சரி அதனால கிளாரிட்டி இப்ப நல்லா புரிஞ்சிருச்சுங்க ஐயா. அதாவது இன்னும் கூட சொல்றேன், வெளிநாட்டிலிருந்து வரா 24 வயசு, அவருக்கு வந்து ஏதோ ஒரு கத்தல வாக்கிங் போயிட்டு ஏதோ ஒரு எக்கோ டெஸ்ட் ஏதோ ஒண்ணு எடுக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறாங்க. எக்கோ டெஸ்ட் எடுக்கும் போது அவர் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டார் ஹாஸ்பிட்டல்லயே. இது வந்து அந்த அம்மா வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்ல நல்லா இருக்கிறாங்க. அந்த அம்மா பையனுக்கு எல்லாம், அதாவது ஒரே பையன், இது நம்மளுடைய நிகழ்வு பார்த்துங்க, சிங்கிள் சன்னு, ஃபாரின்ல எல்லாம் செட்டில்டு, நல்ல வசதி எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி எதிர்பார்க்காம கல்யாணத்துக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது சூழல்ல இப்படி ஆயிடுச்சு. ஓகேங்களா, எவ்வளவு பெரிய துக்கங்கிறத நீங்க இதுக்கு மேல நம்ம அதை சூழ்நிலையை சொல்ல தேவையில்லை. இதுதான் சூழ்நிலை வச்சுக்கணும். அந்த அம்மா முடி, அதாவது இது வந்து இறந்துட்டாருங்கிறத அந்த அம்மா முடி அறிவுபூர்வமா அந்த அம்மா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. இது திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது அந்த அம்மாவுக்கு தெளிவா புரிஞ்சு போச்சு. முடிஞ்சது முடிஞ்சது தானே, டாக்டர் டிக்ளேர் பண்ணிட்டாங்க, தெரிஞ்சு போகுதுங்கிறது தெரிஞ்சு போச்சு. அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அரை மணி நேரத்திலேயே வந்து உள்ள எமோஷன்லாம் இருக்குது, ஆனா வந்து அதுலயுமே கூட வந்து ஒரு பேலன்சிங்கா இருக்கிற மாதிரி இருக்காங்க. அதாவது அந்த பையனை பத்திய நினைவு வரும்போது அழுவுறது அழுது தான் வளர்த்துறோம், மற்றபடி இயல்பா இருக்கும் போதெல்லாம் கொஞ்சம் அவங்க வந்து ஒரு தன்னை வந்து ஒரு ஸ்டேபிளா ஒரு ரிலாக்ஸா இருக்கிற மாதிரி, ஒரு அந்த இதுல இருந்து பாதிப்பு வந்து அண்டர்ஸ்டாண்ட் போயிட்டு ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்கிற அளவுக்கு அவங்க வந்து இருந்தாதான் அவங்களே வந்து டிக்ளேர் பண்ணி நம்ம வந்து ஆர்டிக்கல்ல கூட ஒன்று எழுதியிருக்கிறோம், இந்த சம்பவத்தையே எழுதியிருக்கிறோம். அந்த அம்மா அதாவது என்ன சொல்றேன்னா, இது வந்து ஒரு மிகப்பெரிய துக்கமான சம்பவத்திலேயே அந்த அம்மா வந்து வெகு விரைவில் வந்து ரெக்கவரேஷன் ஆகிட்டு, அதாவது அந்த பாதிப்பே இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அப்படி கிடையாது. அதை பத்தியே பேசும்போது, அதை பத்தி நினைவு வரும்போது அதனுடைய தாக்கம் இருக்கிறது, நேச்சுரலா வர்றது வருது. மற்றபடி இவங்களா இவங்களுக்குள்ள வந்து இவங்களா கையில் எடுத்து டெவலப் பண்றதுல இருந்து விடுபட்டாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த சம்பவம் எடுத்து டெவலப் பண்றதுல இருந்து இவங்க டோட்டலா விடுபட்டாங்க. இது வந்து அந்த அம்மா, இது வந்து நம்ம இதுல நடந்த சம்பவம். நம்ம இதுல இந்த டிராவல் பண்ற ஒருத்தங்க ஒரு அம்மா சொன்ன சொந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கொஸ்டின் எழுதியிருக்கோம். இதே மாதிரி இன்னொருத்தவங்க பாத்தீங்கன்னா, ஒருத்தருடைய ஹஸ்பண்ட் வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிக்கிறாங்க.
ரொம்ப எண்ட் கண்டிஷன்ல இருக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து அடுத்தது தெரியுது அந்த அம்மா அப்பா ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சிங்கிள் லேடி கூட மட்டும் இருக்கிறாங்க. பார்த்து அவர் இறந்த வாட்டி அந்த அம்மா அங்கிருந்து நமக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் அங்கிருந்து இறந்த உடனே ஃபோன் பண்ணுது, இந்த மாதிரி அவங்க இறந்துட்டாங்க, நான் தான் ஆம்புலன்ஸ் சொல்லியிருக்கிறேன், போயிட்டு வரணும், ஆனால் எனக்கு வந்து எனக்கு பெரிய பதட்டம்லாம் எதுவுமே எனக்கு வரல அப்படின்னு சொல்லுது அந்த அம்மா. ஓகேங்களா? இதுக்கப்புறம் என்னன்னா எனக்கு இது கூட பிரச்சனை இல்லை. அடுத்தது வீட்டுக்கு போனாக்கா இந்த அம்மாவுக்கு வந்து அதை வந்து மனப்பூர்வமா ஒன்றும் அதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறத அவங்க முழுமையா ஏத்துக்கிட்டாங்க. அதாவது அவருக்கு எந்த ரெக்கவரேஷனுமே பண்ண முடியாதுங்கிறத அவங்க அளவுல எல்லா ட்ரையும் பண்ணி அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுனால அதுல வந்து அவங்களுக்கு பெரிய அதுதாங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால அவங்க ஃப்ரீ ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் வர்ற சொந்தக்காரனுங்கெல்லாம் பண்ற பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக தவிர அவங்களுக்கு ஒன்றும் அதனால அவங்க அதுக்கு அடுத்து என்ன பண்ணலாங்கிறது தான் போயிட்டாங்க தவிர அந்த பிரச்சனையை அவங்க ஃபேஸ் பண்ணல. ஏன்னா அவங்க ஆல்ரெடி அந்த டிராவல் பீரியட்ல ஒரு 6 மாசம் ஒரு 1 இயர்லயே அவங்க என்னன்னு ஒரு ஐடியாவுக்கு வந்து இதுதான் நடக்குங்கிறது முடிவுக்கே வந்துட்டாங்க. ஆனா சொந்தக்காரங்க வரங்க உனக்கு இப்படி ஆயிடுச்சா அப்படி ஆயிடுச்சா உனக்கு என்ன வேலை நீ வந்து இந்த அம்மா ஆக்சுவலா வந்து அந்த அது வந்து ஒரு பாதிப்பே ஒரு பெருசா அவன் அந்த அம்மா புரட்டி போடல. இவ்வளவுதான் விஷயம். அடுத்தது சரி நம்ம சூழல் இப்படி இருக்குது, நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம வந்து பொருளாதாரமோ வேற என்ன செய்யணும் அது அந்த ஆண்ட பாட்டுலதான் இருந்தாங்களே தவிர இது வந்து இதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறது முதலே முடிவு வந்துட்டாங்க. அதாவது ஒரு 2 ஆங்கிள் சொல்ல வரேன் உங்களுக்கு. இல்ல இல்ல நல்லா நல்லா புரியுது சார். அந்த அந்த அளவுக்கு வந்து என்ன சொல்றேன்னா நீங்க வந்து அதை எல்லாத்தையுமே நீங்க வந்து ஒரிஜினலாவே நீங்க மனப்பூர்வமாவே டீல் பண்ணிட்டு வரும்போது வெகு விரைவிலேயே நம்ம வந்து அந்த பாதிப்புல இருந்து விடுபட்டுருவோங்கிறது தான். ஏன்னா நீங்க உங்க பாட்டம் லெவல்ல இறங்கி நீங்க டீல் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு மேல செயல்படுறதுக்கு ஆப்ஷன் கிடையாது. அப்போ வந்து உங்க லெவல்ல ஹையஸ்ட் முழுமையா முடிஞ்சு போயிடுது. அதனால உங்களுக்கு நீ செய்யோ பிடிக்கலோங்கிற எண்ணமே உங்களுக்கு வராது. அதனால நீங்க டோட்டலா ஃப்ரீயா தான் ஆயிடுவீங்க தவிர அதனால பாதிப்பு உள்ளாக மாட்டேங்கிறது தான். நல்லாவே புரியுது. ஏன்னா அந்த ஒரு புரிதல் ஏற்பட்ட பிறகு எல்லாத்தையுமே வந்து பிராக்டிக்கலா நம்ம எடுத்துப்போம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்க. நீங்க கொடுத்த இந்த 2 எக்ஸாம்பிளுமே வந்து ரொம்ப லைவ்லியா இருந்தது. நீங்க இதுக்கு வந்து இந்த எக்ஸாம்பிள்லயே வந்து ஃபுல் ஆன்சர் கிடைச்சிருச்சு. இதே மாதிரிதான் இப்ப என்னுடைய அம்மா இதானது கூட அதை கூட லாஸ்ட் ட்ரிப் ஒரு பதிவு நம்ம சொல்லியிருந்தேன். எங்க அம்மாவுக்கு வந்து கேன்சர் முதல் தடவை கேட்கும் போது டாக்டர் வந்து என்ன சொல்றாரு டாக்டர் கேட்டுட்டு என்ன சொல்றாரு டாக்டர் வந்து அம்மா வெளியே இருக்கு சொல்லிட்டு என்கிட்ட சொல்றாங்க அம்மாவுக்கு கேன்சர் பா அப்படிங்கிறாங்க. நமக்கு வந்து முதல்ல ஃபர்ஸ்ட் அப்படி ஒரு இன்சிடென்ட கேட்கும் போது நம்மளை தூக்கி போட்டு டோட்டலா ஆஃப் ஆயிடுது. ஏன்னா இப்பதான் நம்ம ஒரு நல்ல ஃபார்ம்ல ஓரளவுக்கு ஏதோ நல்ல லெவலுக்கு வரும் இந்த சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி டோட்டலா நம்ம உடஞ்சு போயிட்டு இருந்தாலும் அதை மேனேஜ் பண்ற அளவுக்கு எங்க அம்மாவை கூட்டிட்டு காலில் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்ப அம்மா சொல்றாங்க என்னடா டாக்டர் பிழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா அப்படின்னு எங்க அம்மா சொல்லுது. கேட்கும் போது என்னால பதில் அவங்களுக்கு வந்து பதில் சொல்ல முடியல. இருந்தாலும் கார்ல முக்கி டிராவல் பண்ணிட்டு அப்படியே வீட்டுல போயிட்டு ஏன்னா இங்க வந்து உள்ள வெட்டிக்கிற அளவுக்கு எமோஷன்லாம் நமக்கு வந்துகிட்டு இருக்குது. இருந்தாலும் அவங்களுக்கு எதுப்பு அதை வந்து காமிச்சிடக்கூடாதுங்கிறது வேற அந்த இடத்துலயும் ஒரு நிர்வாகம் அதுல வேற ஒரு நிர்வாகம் முல்ல அப்படியே வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லாம நம்ம மெட்ராஸ்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் இண்டிவிஜுவலா ஆயிட்டதுக்கு பிறகு என்னுடைய எமோஷன்லாம் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அடுத்தது கார்ல கோயம்புத்தூரம் டிராவல் பண்ணி ஒரு கோயம்புத்தூரம் போனேன் கண்ணாடி கிண்ணாடி எல்லாம் ஏத்தி விட்டு கார்ல உட்காந்து வெடிச்சு அழுந்தேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 ஆண்டுகளுக்கு பிறகு அன்கன்ட்ரோலபுல்லா அழுதது அப்பதான் ஃபர்ஸ்ட். நமக்கு நல்ல விவரம் தெரிஞ்சு ஒரு 15-20 நிமிஷம் இருக்கும் அந்த அப்படியே அதாவது பிள்ளைங்க தேம்பி தேம்பி வருவாங்க தெரியுமா அந்த மாதிரி ஒரு அழுவாச்சு அழுதேன். அதே அடுத்த ஒரு 2 மணி நேரத்துல ஜீவமணி எங்க அண்ணாரும் ஒரே ஆபீஸ்ல தான் இருப்பாங்க. அங்க போயிட்டு அவங்க எல்லாத்தையும் வெளியே வர சொல்லி இந்த சம்பவத்தை சொல்லும் போது இதே சம்பவத்தை சொல்றேன். அப்போ வந்து அந்த 2வது அதே அழுவாச்சு வருது. ஆனா கம்பேரிங் டு முத இதோட பார்க்கும்போது ரொம்ப கம்மியான டியூரேஷன். அன்னைக்கு மதியானமும் நைட்டும் எங்க ஒய்ஃப் கிட்ட இதே சம்பவத்தை சொல்லும் போது இதே அழுவாச்சு வரும். அதனுடைய பீரியட் வந்து ரொம்ப கம்மி. அதாவது ஒரு இதுக்கு நம்ம வந்து புரிஞ்சுட்டு வாட்டி நெக்ஸ்ட் என்ன செய்யலாங்கிறதுக்கு தான் போதும் தவிர அந்த எமோஷன் பார்ட்ல நம்மளை நம்ம இழக்கிற தன்மை வந்து குறைஞ்சிக்கிட்டே வருதுங்கிறது தான் நான் ரியாலிட்டியா புரிஞ்சுக்கிட்டது. இன்னொரு விஷயமும் எனக்கு புரியுது. நீங்க அம்மா மேல வந்து எவ்வளவு அஃபெக்ஷனா இருந்தீங்க அப்படிங்கறதும் வந்து பெரிய ஸ்டோரி. நான் சிம்பிளா தான் சொல்லி இருக்கிறேன். மென்த்லி மேகசின்ல ஒரு ஃபுல் மேகசின் அதை எழுதிருக்கிறோம். அதை பத்தி ஒரு டீட்டெயிலா பெரிய ஸ்டோரி அது ஏற்கனவே அன்னைக்கு கூட ஒரு இதுல அதை பத்தி நம்ம சொல்றீங்க.
நான் வந்து அவங்ககிட்ட வந்து கிட்டத்தட்ட உட்காந்து பேச ஆரம்பிச்சு இந்த கேன்சர்னு அண்டர்ஸ்டாண்ட்லாம் ஆனதுக்கு பிறகு நானும் அவங்களும் வந்து ஒரு திக்கஸ்ட் நண்பர்கள் மாதிரி ஆயிட்டோம். அவங்க சின்ன வயசுல நடந்த சம்பவங்கள், அவங்க வந்து இவங்களை கல்யாணம் பண்ணிட்டா லவ் பண்ண ஃபீலிங்லாம் கூட என்கிட்ட ஷேர் பண்ற அளவுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு திக்கஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். அந்த அளவுக்கு எங்க அம்மா வந்து எல்லாமே ஒரு ஃப்ரீ ஓப்பனப்பா பேச அளவுக்கு ஆயிட்டாங்க. நான் அவங்களுக்கு நான் என்ன பண்ணுன்னா ஆசையா என்னால என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு இன்னும் எந்த அளவுக்கு என்னென்ன செய்ய முடியுங்கிறதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணுவோம், அதாவது அவங்களுக்குள்ள இருக்கிற எந்தெந்த விஷயத்த வெளியே கொண்டு வர முடியதுக்கு அதுக்கு நம்ம எந்த வகையில உதவியா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம செயல்படணும்னு நான் முயற்சி செய்ய தொடங்கிட்டேன். அவங்களுக்கு பிடிச்ச விஷயம், அவங்க சின்ன வயசுல செய்ய நினைச்சு தவற விட்ட விஷயம், இதெல்லாம் நானா வழினா எடுத்து அம்மா நமக்கு உருவாலாம் ஒரு மேட்டர்ல நீ சந்தோஷமா செய், நீ எப்படி நினைக்கிறியோ பழசு முடியாம கூட இருந்திருக்கலாம், இன்னைக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது, நீ என்ன ட்ரை பண்ணியோ பண்ணேன். அவங்க அவங்களுடைய பழைய பங்காளிகள் யாராவே பாக்கணும்னு வச்சாங்க, வழினா கார்ல கூப்பிட்டு போய் அவங்க எப்படி எல்லாம் அதாவது அந்த என்ன அதுக்கு சாத்தியமா இருக்குதோ அதை எல்லாமே ட்ரை பண்ணி மேக்ஸிமம் முடிச்சோம். ஒரு கோயிலுக்கு சொல்லுவாங்க போயிட்டு வருவேன், ஒரு பெருமா கோயிலுக்கு வார வாரம் கூட்டு போறது, மனம் விட்டு அவங்க பேசுறதுக்கு எந்தெந்த வாய்ப்பு இருக்குதோ அதெல்லாம் நான் மேக்சிமம் கொடுத்ததுனால கேன்சர்னு நல்லா ஐடென்டிஃபை பண்ணி 5.5 வருஷம் அவங்க இருந்தாங்க. அதுவே ஒரு பெரிய ரெக்கார்டு. எந்த இங்கிலீஷ் மெடிசன் இருக்கோ ஹோமியோபதியில தான் ஃபாலோ பண்ணோம். அந்த அளவுக்கு ஒரு நல்லா இருந்து இதானாங்க. இதுல என்ன ஒரு ஹைலைட்னா, நீங்க மனப்பூர்வமா இறங்கி ஒரு வேலை செஞ்சீங்கன்னா வேலை வந்து உங்களை எங்கேயோ ஒரு இடத்துல நிரூபணம் பண்ணாம போறதே கிடையாது. எப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் இந்த டெடிக்கேட்டா இந்த ஒர்க்கை எடுத்து அவங்களுக்கு தேவையான அதாவது செயல் ரீதியா என்ன செய்யணுங்கிறத நமக்குதான் முடிஞ்சு போச்சு. இங்க ஒண்ணும் பண்ண முடியாது, மனசுல நடந்ததுக்கு ஒண்ணும் முடியாது, செயலுக்கு என்ன செய்யணும்னு வந்தாச்சு. கத்தால கத்தால கொடுக்கறது, பசு மஞ்சளும் வேப்பந்தலையும் கலந்து கொடுக்கறது, இந்த வேலையெல்லாம் நான் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா செய்ய தொடங்கிட்டேன். செஞ்சுக்கிட்டு வந்ததுல அப்படியே அவங்க ஒரு மாதிரி வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலா என்னன்னா, இந்த டெடிக்கேஷனை பார்த்துட்டு நான் வந்து எங்க வீட்டுல 3 பேர் பிரதர்ஸ், நான் வந்து செகண்ட் சன், எனக்கு வந்து ஃபாதருக்கோ மதருக்கோ இஎம்ஐ கிரியை செய்யறதுக்கு எந்த விதமான வாய்ப்புமே எங்க குல அமைப்பு பிரகாரம் கிடையவே கிடையாது. எங்க அண்ணாவும் சரி, என்னுடைய தம்பியும் சரி, என்னுடைய தகப்பனாரும் சரி, 3 பேருமே அம்மா இது ஆயிட்டாங்கன்னு சொன்னவனே, தம்பி நீ தான் இதை செய்யணும் செய்யணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அவங்களே இன்ட்ரெஸ்டடா நீயே இதை நீ செய்யறதுதான் சரின்னு சொல்லி நம்மளை கொண்டு வந்தாங்க. அதாவது என்ன சொல்றோம்னா, நம்ம ரியலிட்டிக்கா ஒரு வேலையை செய்துட்டு இருக்கும் போது அது எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம கிட்ட வந்து அதை நம்ம செஞ்சதுக்கு அதுக்கு ஏதோ ஒரு நிரூபணத்தை அதை நிரூபிச்சுட்டு போற மாதிரி நான் அதை அந்த இடத்துல ஃபீல் பண்ணேன். கண்டிப்பா சார், உங்களோட ஃபீலிங்ஸ் வந்து நல்லாவே புரியுது. இது எனக்கு நீங்க ரெண்டு பேருமே கிஃப்டட், உங்க மதரும் கிஃப்டட், உங்க நீங்களும் கிஃப்டட். நான் வந்து நீங்க சொன்ன எனக்கு எக்ஸாம்பிள்ஸ்ல இருந்து எல்லாம் என்னோட கேள்விக்குரிய புரியுது நல்லா புரியுது. நான் இவ்வளவு நாள் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எனக்கு ஒரு மாடலா எடுத்துப்பேன். இப்போ இன்னைக்கு வந்து இன்னொன்னு வந்து ஒரு சன் அண்ட் மதர் ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் எந்த அளவுக்கு வந்து ஒரு பாண்டிங்கா இருக்கணும் அப்படிங்கறதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பா சார், நாம வேற என்ன சார் செய்ய முடியும் அவங்களுக்கு? கண்டிப்பா அவசர உலகத்துல நிறைய விஷயத்த மிஸ் பண்ணிட்டு நிறைய ஓடிக்கிட்டு இருக்கோம் எல்லாமே. பட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பண்ண வேண்டியது. எனக்கும் ஒரு எக்ஸாம்பிள், மத்தபடி நான் வந்து நைட் ஆபீஸ் போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு எல்லாம் முடிச்சிட்டு வெளியில கூட்டு போய் நானும் அவங்களும் உட்காந்து 1 மணி நேரம் டெய்லி பேசிட்டு பல மணி நேரம் தூங்கியிருக்கேன். அதாவது பல நாள் பேசி பேசிட்டு இந்த மாதிரி பண்ணதுனால எனக்கு அவங்களுக்கு வந்து நாம ஒரு எதுவும் உங்களுக்கு செய்யா முட்டுங்கிற அவங்க இறந்த கூட எனக்கு வருத்தமே வரல சார். உண்மையில அவங்க பட்ட வேதனை போதும், அவங்க இதுல இருந்து ரிலீவ் ஆனா போதுங்கிற ஃபீலிங் தான் வந்துச்சு. தவிர நாம செய்ய தவற விட்டுட்டோங்கிற ஃபீலிங் இன்னைக்கு வரல இல்லை. கிட்டத்தட்ட இப்ப 8-7 வருஷம் ஆயிடுச்சு, இன்னைக்கு வரல எனக்கு அந்த ஃபீலிங் எதுவுமே இல்லை. நம்மளால நம்ம நிறைய செஞ்சுக்கிறோங்கிற ஃபீலிங் தான் இன்னைக்கு வரல இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா சார், அது அதுல வந்து மாற்று கருத்தே இல்லை. நீங்க நிறைவா நிறைய பண்ணிருக்கீங்க, அதை நாங்களும் நானும் வந்து எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன், கண்டிப்பா இன்னொருத்தையும் கடமை பணியாற்றுவோம். ரொம்ப நன்றி, ரொம்ப இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதுக்கு. அவருக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. இத்தனைக்கும் ஈவினிங்ல 1 hour 2 hours நல்லா டென்னிஸ் விளையாடுறது, நல்லா பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கு.
பட் ஸ்டில் அந்த ஹோல் டே இந்த ஸ்கூல் போற ஆக்டிவிட்டி இல்லாததா இல்லையா இல்ல என்னன்ற ரீசன் தெரியல. நான் இப்பதான் அப்சர்வும் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். படுத்த உடனே எனக்கு எப்பயுமே தூக்கம் வராதுமா, எனக்கு எப்படியும் ஹாஃப் அன் அவர் ஆகும் அப்படின்னு அப்படின்னு சொல்லலாம். ஏன்டா இவ்வளவு நாள் சொல்லலைன்னா எனக்கு சொல்லணும்னு தோணல. இப்பதான் ரொம்ப க்ளோஸா இந்த வேற எதுவும் ஆக்டிவிட்டி இல்லாததால அப்சர்வ் பண்ணது தோணுச்சு. இது வந்துட்டு நான் ஒரு 1 month 2 month இந்த லாக்டவுன்ல இருந்தா அப்சர்வ் பண்ணேன். சோ அதனால அப்புறம் இதுல இருந்து ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சப்ப புக் ரீடிங் ஹேபிட் அவனுக்கு வந்துருச்சு. சோ கொஞ்ச நேரம் புக்கை படிச்சுட்டு படுத்தா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேபிட் இப்ப வந்து நல்லா சல்லு சல்லு சல்லுன்ட்டு ஒரு நாள்ல 2 books முடிக்கிற அளவுக்கு அந்த ஹேபிட் வந்துருச்சு. ஆனாலும் டிலே ஆகுது தூக்கம் வர்றதுக்கு. ஸ்டோரி சொல்லி பார்த்தோம், அதுலயும் தூக்கம் வர்றது டிலே ஆகுது. இது வந்துட்டு இவனுக்கு மட்டும்தான் இப்படியா, இல்ல பாய்ஸ் நேச்சர் அப்படியா, இல்ல ஓவர் திங்கிங்? எனக்கெல்லாம் படுத்து அவனை தூங்க வைக்கிறேன்னு போயிட்டு அடுத்த 5 நிமிஷத்துல நான் தூங்கிடுவோம், அவன் முடிச்சுட்டே உட்காந்துருப்பான். அம்மா அவனுக்கு தூங்கிட்டேன் நீ போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன அதுக்கு விட்டுட்டு அவன் திரும்ப முடிச்சுட்டே. அது மாதிரி ஒரு 2 months போச்சுட்டு இருக்கு. சோ இது சும்மா ஒரு டிஸ்கஷன், இது வந்து உங்களுக்கு சொல்யூஷன் சொன்னா சொல்லுங்க, இல்ல ஐ மீன் குரூப்ல வேற யாராவது இதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா ஷேர் பண்ணாலும் ஷேர் பண்ணலாம். சோ அதனால இந்த க்வெஸ்சன் ரைஸ் பண்ணேன். முயற்சி பண்றதும் தூக்கத்தை நாமளா கொண்டு வர முயற்சி பண்றதும் ரெண்டு ஒண்ணுதான். அது தூக்கங்கிறது தன்னால வரக்கூடிய விஷயம். அது சின்ன வயசுல குழந்தைனா ஒரு 1.5 hours கழிச்சுதான் தூங்கணும், தூங்கிட்டு போட்டு நேரம் தப்பு கிடையாது. சிஸ்டம் கொஞ்சம் அந்த அந்த ஒரு ரெக்கார்ட் மாத்தி நடந்துச்சுன்னா நம்ம ஐயோ இல்லையே வேற அதை சரி பண்ணணும் சரி பண்ணணும்ங்கிற வேலையில இறங்கிடுவோம்ல. அப்ப ஒரு அளவுகோல் வச்சிருக்கோம்ல, இத்தனை மணிக்கு தூங்கிடணும் அப்படிங்கறது. அது பிரச்சனையே வந்து பயனுக்கு இல்ல, அம்மாவுக்கு அம்மா வச்சுக்கிற அளவுகோலுக்கு பையன் நடந்துக்கிறது வாய்ப்பு கிடையாது. அவன் இருக்கதான இருப்பான், உங்களுக்கு வச்சுக்கிறீங்க நீங்க 11 to 6 hours தூங்கினாதான் சரின்னு வச்சுக்கிறீங்க. அவன் இயல்பா விடுங்க, சின்ன பையனுக்கு 10 வயசு பையனுக்கு என்ன போயிருக்குது, இன்னும் எவ்வளவு நாள் இருக்குல்ல சரியா விட்டீங்க. நம்மளுடைய அளவுகோல் எதுக்குமே இயற்கை ஒத்து போகாது. இயற்கை ஒரு அளவு இயற்கைக்கு தெரியாது எப்ப தூக்கம் வரும்னு என்னங்கிறது. எனர்ஜியா இருக்கிறேன்னு நினைச்சீங்க, எனர்ஜி குறைஞ்சாதான் அவன் அடுத்து தேவைப்படும் போது தூக்கம் வரும். ஆட்டோமேட்டிக்கா ஒரு 1.5 hours விளையாடிட்டு தூங்குறானா, இல்ல கண்ணை முடிச்சுமா படுத்து தூங்குறானா, அவ்வளவுதான். இது நேச்சுரலான விஷயம் தான். மென்டல் ஸ்ட்ரெஸ் இல்லாம கூட இருக்கிறான் கூட நினைச்சுக்கலாமே. இது வந்து ரொம்ப நம்ம ஒரி பண்ண தேவையில்ல, நார்மலான விஷயம் தான். நன்றிங்க. ஓகே தேங்க்யூ. வெயிட் பண்றேன். நெக்ஸ்ட் உமா அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அன்மியூட் பண்ணுங்க. எனக்கு ஆக்சுவலாக வந்து கொரோனா வந்துருமோன்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு ப்ரிகாஷன் சொல்லிட்டு ஏதாவது எடுத்து சாப்பிட்றோம். அந்த வாய் கொப்பளிக்கிறது செய்கிறது, மஞ்சள் சாப்பிட்றது, சில மெடிசன்ஸ்லாம் சாப்பிட்றோம். இது என்னன்னா ஒரு 3 types வந்து அதை இது பண்ணுறாங்க வெளியில் இருக்கிறவங்க. ஒருத்தர் வந்து நீ பயத்தில் இதை எடுத்துக்கிற, கொரோனா வந்துருமோங்கிற பயத்தில் எடுத்துக்கிறேன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கொரோனா வந்துருமோன்னு ஒரு சந்தேகத்தில் இதை நீ ட்ரை பண்ணுற எடுத்துக்கிற அப்படிங்கிறாரு. இன்னொருத்தர் வந்து இதே சுச்சுவேஷனை வந்து நீ விழிப்புணர்வோட இருக்கிற அவேர்னஸ் அப்படிங்கிற ஒரு இதில் வச்சிருக்க, அதனால நீ எடுத்துக்கிற அப்படிங்கிற மாதிரி 3 types சொல்றாங்க. இது நிகழ்வு வந்து ஒரு நிகழ்வு, 3 types சொல்றாங்க. இப்போ வந்து இது கரெக்டான நிகழ்வு எதுங்கய்யா? அவங்க பார்க்கறவங்களுடைய கண்ணோட்டம் தான் ஒவ்வொன்றும். நீங்க வந்து வாய் குப்பிடுறீங்க, கை கழுவுறீங்க, கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறீங்க, அவ்வளவுதான். இது உங்களுக்கு நீங்க உங்களோட உங்களுக்கு ஒரு நிகழ்வு, அவ்வளவுதான். நீங்க செய்யறீங்க, அந்த வேலையை செய்யறீங்க. பாக்குறவங்க வந்து ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய கண்ணோட்டத்துல அவங்கவுங்களுடைய கருத்தை வச்சு சொல்றாங்க. நீங்க எப்படி இருக்கீங்கிறத நீங்க தான் சொல்லணும். உங்களுக்கு இதனால ஏதாவது பிரச்சனையா, இப்ப நீங்க ஏதாவது பயப்படுறீங்களா, இல்ல இதனால உங்களுக்கு பயம் வருதா, இல்ல வந்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல உங்களுக்கு இதனால ஏதாவது பிரச்சனை இருக்கா?
அவேர்னஸ் இருக்கும். ஒரே செயல் வந்து மூணுமே வந்து மிங்கிளாய் 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 பண்ணி போகுது. அப்ப வந்து ஒவ்வொன்றுக்கும் டெஃபினிஷன் வருங்கல்ல, பயம்னா என்ன, அவேர்னஸ் அந்த சந்தேகம்னா என்ன, விழிப்புணர்வுனா என்ன அப்படிங்கிற ஒரு டெஃபினிஷன் ஏதாவது இருக்குங்களா? பயம்னா ஏதாவது ஆயிடுமோங்கிற ஒரு உள்ள வந்து ஒரு 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 பயம், அதாவது பாதுகாப்பு இல்லாத உணர்வு தான் பயம். பாதுகாப்பு இல்ல, ஏதோ ஆயிடுமோ அப்படிங்கறத பயம். எச்சரிக்கை உணர்வுனா என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த உணர்வுக்காக நீங்க வெளியே செயல்படக்கூடிய விஷயம், நீங்க எச்சரிக்கையா இருக்கீங்க, ஒரு ஒரு அவேர்னஸா அந்த வேலையை செய்றீங்க. இது வந்து எச்சரிக்கை உணர்வுங்கிறது வெளியே நம்ம காட்டக்கூடிய விஷயம். மீடியமான ஸ்பீட்ல போறோம், இப்ப வந்து பக்கத்துல ஒருத்தர் உட்காந்துருக்கவர் என்ன சொல்றாருன்னா, நீ பயத்துல வந்து மீடியமான ஸ்பீட்ல போற அப்படிங்கிற சொல்றாரு. இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா, நீ வந்து சந்தேகம் ஏதாவது ஆயிருமோ, இந்த வேமா போன ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடா நீ போகல அப்படின்னு இன்னொரு க்வெஸ்சன் ரைஸ் பண்றாரு. இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, நீ ஒரு விழிப்புணர்வோட ஓட்டுற, அதனால கரெக்டான ஸ்பீட்ல போயிட்டு இருக்க அப்படின்னு. ஒரு மூணு பேர், மூணு அட்ட நான் செய்யற ஒரு வேலையை வந்து மூணு பேர் வந்து மூணு விதமா சொல்றாங்க அப்படிங்கறது ஒண்ணு என்னோடது. அதாங்க எல்லாத்துக்குமே இன்னொன்னு நாலு பேர்த்து கேளுங்க, வேற மாதிரி சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து இருக்கு, நிகழ்வு ஒண்ணுதான், அவங்க இயல்புக்கு தகுந்த மாதிரி அவங்க கருத்து வெளியே வருது. அது நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு இதெல்லாம் ஏதாவது ஆகுதா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பட்டினத்தார் எனக்கு என்ன கன்ஃபியூஸ் ஆகுது, அந்த கன்ஃபியூஸ். இப்ப மூணு பேர் மூணு விதமா நம்மள சொல்றாங்களே, இப்ப எது நம்ம அவங்க கருத்து முடிச்சுங்க அவ்வளவுதான். என்னங்க இது எல்லாமே அவங்க அவங்கவுங்க கருத்து முடிச்சுக்கிட்டு நமக்கு என்ன வேலை இருக்குன்னு நீங்க பாருங்க. உங்களுக்கு பயம் வந்தா நீங்க எச்சரிக்கையா செயல்படுங்க, சேஃப்டியா போங்க. ஓகே, பயம் வருது, உங்களுக்கு உதவிதான் வருது. ஓகே ஓகே, அது எப்படி நம்ம கேர்ஃபுல்லா டிரைவ் பண்ணனும் அப்படினு பாருங்க. ஓகே ஓகே ஓகே, அப்ப வந்து அவங்க பேசுறது எது நம்ம இது பண்ணவேணா அப்படிங்கறவன் எடுத்துக்கோங்க. அவங்க கருத்து அவ்வளவுதான், நீங்க அதுக்கு ரொம்ப நீங்க ஆராய்ச்சி பண்ண தேவையில்ல. அது அதுல நம்மது எது உண்மைன்னா நீங்க ஆராய்ச்சி பண்ணாதீங்க, உங்களுக்கு உங்களுக்கே தெரியும். அந்த ஆராய்ச்சி பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ஒரு இது மாதிரி ஆகுது. மூணு பேர் மூணு வருமா நம்ம பத்தி சொல்றாங்களே, அப்ப இதுல எது நம்ம எதுவுமே உண்மை கிடையாது வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களை கேட்டா மட்டும் தான் உண்மை தெரியும், உங்களுக்கு பயம் இருக்கா இல்லையா, இல்ல நீங்க எப்படி இருக்கீங்கறத நீங்க மட்டும் தான் சொல்ல முடியும். நீங்க எப்படி இருக்கீங்கறத இன்னொருத்தர் சொன்னாங்கன்னா அது ராங். ஓ அப்படி முக்கியத்துவம் தேவையில்லை. அடுத்தவங்க என்ன பண்ண பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம வந்து நம்ம கரெக்டா பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேணும். ஓ அந்த இதுக்கு பண்ணிருங்க. ரைட் ரைட், ஓகே ஓகே, நன்றிங்க, நன்றி நன்றி. மனோகரன் ட்ரிச்சி அவங்க பேச விரும்புறாங்க, பேசலாம். ஒண்ணு வந்து இந்த இறை நம்பிக்கை அப்படிங்கறது சின்ன பிள்ளையில இருந்து எடுத்த நம்பிக்கை வந்து ரொம்ப உள்ளூர நிறைய இருக்கு. நிறைய காரியம் வந்து நடந்திருக்கு சின்ன பிள்ளையில இருந்து எடுக்கல பாத்தீங்கன்னா, நிறைய காரியம் நடந்திருக்கு, நிறைய காரியம் நடக்கல அப்படிங்கறது எடுத்தா அந்த இப்ப இந்த புரிதல் இல்லை. இதுக்கு முன்னாடி இந்த யோகான்னு வந்ததுல இருந்தே கொஞ்சம் கடவுள்ல வந்து ஒரு அது வந்து எங்க இருக்கிறது, இவங்க போய் ஒரு கோயில வச்சு பாக்குறாங்க, வீட்டுல ஒரு பூஜை பண்றாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு கேப் உருவ ஆரம்பிச்சது. மறுபடியும் சில நேரம் என்ன பண்ணுவோம், இல்ல இல்ல இதை என்ன சொன்னாலும் இது உண்மைதான், இது இறை சக்தின்னு ஒண்ணு வந்து அதுக்குன்னு ஒரு பேரு அம்மன் முருகன் விநாயகர் அப்படின்லாம் இருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஆழமா பதிஞ்சிருக்கு. இப்ப நான் அந்த கொஞ்ச நாள் லாக்டவுன் பீரியட்ல ரொம்ப புரிதல் வந்து ஒரு வேற டைமென்ஷன்ல வந்துட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு தள்ளி வந்துட்ட மாதிரி ஒரு குற்ற உணர்வு இருந்துகிட்டே இருக்கு. இந்த எப்படின்னா நம்ம நம்ம முன்னாடி எல்லாம் வந்து காலையில இருந்துச்சு இந்த 108 ஸ்லோகம் சொல்லுவோம், எல்லாம் சொல்றது இல்லையே, அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கனாலலாம் கொஞ்சம் கடவுள் நம்ம கூட இருந்தாரோ, மேபி இப்ப நான் வேலை இல்லாம இருக்கேன் உங்களுக்கு தெரியும், அந்த
இதனால ஒருவேளை அதெல்லாம் சொல்லி இருந்தோமா நம்மளுக்கு வேலை கிடைச்சிருக்குமோ, அது புறக்காரியத்துக்கெல்லாம் சொல்ல சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொன்னா கூட மனசு அதை அது எடுத்துக்கல, அது மாதிரி போக பண்ணல. இந்த குற்ற உணர்வு வந்து அடிக்கடி இந்த தலை காட்டிக்கிட்டே இருக்கு. அதை ரொம்ப இன்டர்னலா எடுத்துக்கலாம், எக்ஸ்டர்னல் காரியத்துக்காக என்ன மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்னு ஒரு ஐடியா. சரி, அதாவது இறை நம்பிக்கைங்கிறது, இறை உண்மையில இறையும் இருக்குங்க, இறைவன் இறை இறைங்கிறது எல்லாமே இருக்கு, இயற்கை தான் அது எல்லாமே. இப்ப நீங்க இவ்வளவு நாளா வந்து நீங்க ஒரு மந்திரங்கள் செபித்திட்டு இருந்தீங்க, ஒரு அனுஷ்டானங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்ப பண்ணா பரவாயில்லாம் பண்ணுங்க, இல்ல தேவையில்லாம் நினைச்சாலும் விட்டுருங்க, இதுக்காக நீங்க டில்ட் ஆக தேவையில்லை, இல்ல பண்ணிட்டா பரவாயில்ல நினைச்சு உங்களுக்கு மனசுல வந்து பண்ணா பரவாயில்ல தோணுது தாராளமா பண்ணுங்க. இப்ப எனக்கு ஒரு சின்ன ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. ஒருத்தர் வந்து டெய்லி பஜனை பண்ணிட்டு இருப்பார், டெய்லி பூஜை பண்ணிட்டு தான் சாப்பிடுவார், டெய்லி மந்திரம் சபிக்காம இருக்க மாட்டார் கடவுள் மந்திரத்தை. அவர் வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்புறம் கொஞ்சம் விட்டுட்டு இதுலதான் தப்பாயிடுமோன்னு உங்களை மாதிரி அவர் யோசிச்சிருக்காரு. அவர் போய் ஐயாட்ட கேட்டிருக்காரு, ஐயா அந்த மாதிரி நான் இவ்வளவு நாளா வந்து பூஜை பண்ணிட்டு தான் சாப்பிடுவேன், இப்ப நான் வந்து பண்ணாம இருக்கேன், இதெல்லாம் தப்பாயிடுமாங்கயான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு ஐயா என்ன பதில் சொன்னாங்கன்னா, உங்க குடும்பத்துல ஒருத்தரா கடவுளை மாத்திருங்க அப்படிங்கிறாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கெஸ்ட் வராங்கன்னு வச்சுங்க வீட்டுக்கு, உறவினர்கள் வராங்கன்னா உபசரிப்போம், கவனிப்போம், தேவையானதை செய்வோம். நம்ம வீட்டுல நம்ம அப்பா இருக்காங்க, அவர் வர்றாரு, வரும்போது அப்பா அப்பா வாங்கன்னு சொல்லுவோம், நம்ம வீட்லயே இருக்கிறவர் அது அப்பா அப்பா கும்பிட்டு இருப்போம். ஒரு தடவையும் குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன ஆயிடுவோம், சகஜம் ஆயிடுவோம் இல்ல. அப்படி வந்து இறைவனை உங்க வீட்டு குடும்ப உறுப்பினரா மாத்திக்கிங்க, சகஜமாக்கிங்க, அப்ப வந்து நீங்க வந்து அதுக்கான பஜனையோ பூஜையோ செய்ய தேவையில்லை. பஜனையோ பூஜையோ செஞ்சாதான் நம்மள வந்து நம்மள அன்பும் கருணமா இருப்பாரா, இல்லையுமே நம்ம அப்பா நம்ம அப்பா தான், நமக்கு தேவையானதை செய்வாரு, நம்மகிட்ட அன்பா தான் பழகுவாரு. சோ குடும்ப உறுப்பினரா நெருக்கமாயிட்டீங்கன்னு வச்சுக்கீங்க, இந்த ஃபார்மாலிட்டிஸ் தேவையில்லை, இல்ல நீங்க நெருக்கமானவரா நினைச்சீங்க, கில்ட் வராது. இல்ல நான் வந்து பூஜை பண்ணாதான் திருப்தியா இருக்குன்னா தரம் பண்ணு, இது ஒண்ணும் தப்பே கிடையாது, புறத்துல வந்து செய்யறது தப்பு இல்ல. சரிங்க, ரெண்டாவது க்வெஸ்சன், ரெண்டாவது க்வெஸ்சன், எப்பயுமே ஒரு ஜட்ஜ்மெண்டல் ஒரு மூடு எனக்கு இருக்கு. ஒரு டூ ஹவர்ஸ் ஏதோ ஒரு இதெல்லாம் சூழ்நிலை சிக்கி போறதெல்லாம் இப்ப அழகா எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இதுவும் ஓகே, இதுவும் வந்து ஒரு பேட்டர்ன் தானே நம்மளுக்கு, இதெல்லாம் கரெக்டா தான், கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. ரொம்ப பொண்ணோட ரொம்ப அழட்டிக்குவேன், இப்ப ரொம்ப அழுட்டுறது இல்ல, நார்மலா ஓடுறது போயிட்டு. ஒன்னே ஒண்ணு மட்டும், இந்த ஒரு மார்னிங் செஷன் வந்து ஆப்டர்நூன் உட்காந்து யோசிச்சுப்பாங்க, யோசிச்சு பார்த்துட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல நீ இதெல்லாம் தப்பு பண்ணிருக்க, இது கரெக்டா பண்ணிருக்க, இதை நீ இப்படி மாத்திருக்கலாம், நீ என்ன இதை பிளான் பண்ண அதை பண்ணாம விட்டுட்ட அப்படின்னு இந்த பின்னாடி இருந்து பேசுறவன் சொல்லுவாங்க. அவன் வந்து ரூல் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. அது சில நேரம் வந்து அவன் இப்படித்தான் பேசுவான், அவன் கரெக்டா தான் பேசுறான், ஏதோ ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கான் விட்டுறலாம் அப்படின்னாலும் வந்து அது கேட்க மாட்டேங்குது. எப்பயுமே அந்த இந்த ஒரு தராசுல மாதிரி எடை போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துகிட்டே இருக்கு. அது ஏதோ ஒரு விஷயத்துக்கு சொல்லிட்டு இருந்தா ஓகே, இது மாதிரி வேலை விஷயம்தான், ஒரு விஷயம்தான், அதை பத்தியே நீ பேசணும் அப்படின்னா கூட இல்லை. நிறைய வந்து இந்த மாதிரி சோம்பேறி ஆகிட்ட, லாக்டவுன் பீரியடா இருக்கு, காலையில் என்ன பிளான் பண்ண, பாருப்பட தூங்கிட்ட, ஏன் என்ன பண்ணிட்டு இருக்க, அங்க போயிருந்துருக்கலாம், இங்க போயிருந்துருக்கலாம், இல்ல போன விஷயத்துல ஏதாவது ஒரு தவறு ஏதோ நடந்திருந்தா பண்ணிட்டு இருக்கிறது, இது வந்து என்னங்கய்யா? அதாங்க என்னன்னா, மனசு எல்லா விஷயத்தையுமே பேசும், அது வந்து நம்ம முடிஞ்சு போனதா முடிஞ்சு போனதா எடுத்துக்கோங்க, அடுத்தது நம்ம எப்படி செயல்படணுங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. மற்றபடி அது வந்து ஜட்ஜ்மெண்ட் இப்படி பண்ணுது, ஒவ்வொரு விஷயத்தையுமே அலசி ஆராய்ந்து சொல்லிட்டே இருக்குன்னா நீங்க அந்த ரெஸ்பான்ஸ் பண்ண தேவையில்ல. செயல் ரீதியா நம்ம மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னா அடுத்த நிகழ்வு நடக்கும்போது அதுக்கான செயலை நீங்க கொண்டு வாங்க. மற்றபடி நம்ம அந்த ஜட்ஜ்மெண்ட் பண்றதையோ இல்லை அது வந்து பேசிக்கிட்டே இருக்கிறதோ நம்ம கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதுக்கு நம்ம பதில் கொடுக்கவும் அவசியம், பதில் கொடுக்க வேண்டிய அவசியமும் நமக்கு இல்லை. அது நேச்சர், அது மைண்டுனா அப்படிதான் இருக்கும், எதையோ சொல்லிட்டு இருக்கோம், இது சரி இது தப்புன்னு இருக்கோம். நமக்கு செயல்ல மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க திங்க் பண்ணி அதுக்கான உங்க அறிவு சொல்லிச்சுன்னா நீ செயல்ல மாற்றத்தை கொண்டு வாங்க. நம்ம அதுக்கு வந்து இக்னோர் பண்ண, அதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க, அது அப்படிதான் பேசிட்டே இருக்காது, நேச்சர் தான் இருக்கு. கடைசிங்க மூணாவது கொஸ்டின், புரிதல் வந்து புரிதல்ல என்ன மாதிரி கண்டிஷன் அப்படின்னா, இப்ப நம்மளுக்கு நடக்கிற நிகழ்வுகள் வந்து இதுதான் இருக்கிறதுலே உச்சபட்ச நம்ம அடைய வேண்டிய நிலையே இதுதான். இப்ப என்ன ஓடிக்கிட்டு இருக்கோ
இதுதான் நம்ம அடைய வேண்டிய நிலையும் அப்படிங்கறத அப்படிங்கறத ஏத்துக்கணும் அப்படிங்கறதுல இருக்கு. இந்த ஏற்றுக்கணும் ஏத்துக்கணும் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றது என்ன ஆகுதுன்னா, ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குது, ரிலாக்ஸேஷன் கொடுக்குது. எனக்கு வந்து டக்குன்னு பார்க்கல, கரெக்டா தான், கரெக்டா தான் மைண்ட் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னோம்னா ஒரு லிக்விட் ஃபார்ம்க்கு போயிடுது. அப்படியே டோட்டலாவே நம்மளோட மைண்ட் செட்டு அந்த இயல்பே வந்து ஒரு வேற ஒரு லெவலுக்கு போய் ரொம்ப ரிலாக்ஸா ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா இந்த ஏத்துக்கணும் ஏத்துக்கணும் அப்படிங்கிறது அதை ஒரு டைம் வைக்கிற மாதிரியும், நம்ம காலையில இருந்து இன்னும் சொல்லவே இல்லையே நம்ம அப்படிங்கிற மாதிரியும் இதை கொண்டு வந்துச்சு. இதுக்கு நான் ஐயாவோட புத்தகத்தெல்லாம் பார்க்கல. ஒன்னே ஒண்ணு, நிகழ விடுங்க அப்படிங்கிற ஒரு வேர்டு, அதாவது மனச சுதந்திரமா நிகழ விடுங்க. இந்த ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள் அப்படிங்கிறது வந்து ஒரு பழக்கமா இருக்கிறத அதை நிகழ விடுறதுக்கு என்ன பண்ணணும்னா, சும்மா இருந்தாதான் நிகழும். அது நல்லா ஒரு இதா புரியுது, அறிவு பூர்வமா புரியல. இன்னும் கொஞ்சம் அந்த ஏத்துக்கணும் அப்படிங்கிற இந்த இந்த இடத்துக்கு போய் நின்றுட்டேன். இப்ப அந்த தானா அந்த மனதோட சுதந்திரமான இயக்கத்தை நிகழ விடுறதுக்கு என்ன ஒரு இப்ப இருக்கிற இப்ப இந்த மைண்ட் செட்டை இப்ப உங்கள்ட்ட சொன்னது, இந்த பக்தியில நான் இருக்கேன், இந்த மைண்ட் இந்த மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கு, இப்படி என்னோட இது இருக்கு, வேலை இல்லாம டிப்ரெஷன்ல வேற இருக்கேன், நான் என்ன பண்ண போறோம், எப்படி பண்ண போறோம், சர்வேலன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த மூணு சூழ்நிலையிலும் தான் என்னை வந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல அந்த நிகழ விடுறது அப்படிங்கறது என்னால பண்ண முடியல, பண்ண முடியாம தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு. இந்த நிகழ விடுறது நிகழ விடுறத நீங்க பண்ணவே முடியாது, நீங்க இல்ல யாராலையும் பண்ண முடியாது. விஷயமே இருக்கு, அது உண்மை அப்படிங்கறது நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம், நீங்க நிகழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு அங்க வேலையே இல்லைங்கிறது தான் புரிஞ்சுக்கணும். நிகழ வேண்டியதுன்னா நிகழ வேண்டியதுங்கிறது நிகழ்ந்துட்டு தான் இருக்கு. உண்மை அப்படின்னா நிகழ்ந்துட்டு தான் இருக்கு, நீங்க நிகழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப காலையில சூரியன் 6 மணிக்கு வருதுன்னா நீங்க கொண்டு வந்து வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்படிதான் காலையில இப்படி தோன்றி இந்த இடம் மறையுது, பூமி சுத்தறதுனால நடக்குதுன்னு புரிஞ்சுட்டா மட்டும் போதும், எல்லா நம்ம மனசும் அப்படிதான், அதுதான் நிகழ்ந்துட்டு இருக்குது. நீங்க நிகழ்த்த முயற்சி பண்றவர்களும் அங்க தடங்கள் தான் இருக்கு உங்களுக்குள்ளார. அது 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 மாறது மாறிட்டு தான் இருக்கும், உங்களுக்குள்ளார போராட்டம். இது வந்து ஒரு உண்மைக்கும் உங்களுக்குமான போராட்டம் கூட கிடையாது, உங்களுக்கான சுய முரண்பாடு தான். நம்ம நிகழ்த்தவே முடியாது, ஏன் அது நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. சார் இன்னொரு விஷயம் நான் எளிமையா சொல்லணும், வீட்டுல இருக்குங்க, நம்ம வந்து எது டோரு எது ஜன்னல் நமக்கு தெரியும். ஜன்னலை நம்ம திறந்து அதான வெளியே, ஜன்னலே வந்து டோர் மாதிரியே பண்ணிருக்காங்க. அது நம்ம அது வந்து டோர் கிடையாது, ஜன்னல்ல புரிஞ்சுட்டா மட்டும் போதுமே தவிர டோர்னு நினைச்சு நம்ம அதை போலாம் முயற்சி பண்ணிட்டே இருந்தோம் வச்சுங்க, புரிஞ்சுக்கிறதோட மேல முடிஞ்சிருச்சு. நம்ம ஒவ்வொரு தினையும் இல்ல இல்ல இது டோர் இல்ல ஜன்னல் சொல்லிட்டே இருக்கிற அவசியம் இல்லை. பரமா நீங்க வந்து ஒவ்வொரு தினையும் இது ஏத்துக்கணும் ஏத்துக்கணும்னு சொல்லிட்டே இருக்கிற அவசியம் இல்லை, புரிஞ்சுக்கிறதோட நம்மளுக்கு ஒட்டுமொத்த வேலையுமே முடிஞ்சிருச்சு. புரிஞ்சுக்கிறத செயல்படுத்துறது நீங்க ஒண்ணுமே கிடையாது, நம்ம நடந்துட்டு இருக்கக்கூடிய நிகழ்வை தான் புரிஞ்சுக்கிறோம், அந்த உண்மையை தான் புரிஞ்சுக்கிறோம், இதை செயல்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதுங்களா? இல்ல மனோகரன் சார், என்னுடைய ஒரு வகையில உதவியா இருக்குமா, நீங்க கொஞ்சம் பாருங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. சொல்லுங்க. நான் முதல்ல வந்து ஐயாவது புக்கை பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் அப்பதான் படிக்கிறேன். படிச்ச உடனே நான் எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன், ஏன்னா நம்ம முத நாள் புரிஞ்சுக்கிட்டதுக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் டெவலப்மெண்ட் ஆகிட்டே போற முடியல. ஃபர்ஸ்ட் நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, இது தானா வருது, இது தானா போதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை, புரியுதுங்களா அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு வெயிட் ஃப்ரீ ஆயிடுது. நீங்க சொன்னீங்கல்ல ஒரு லிக்விட் ஸ்டேட்டுன்னு சொன்னீங்களே, மனம் ஃப்ரீ ஆயிடுதுன்னு சொல்றீங்களே, எந்த பிரச்சனை வந்தாலும் இது தானா வந்துச்சு, நானா கொண்டு வரல, இதுக்கு நான் ஒன்றும் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொன்னேன் எனக்கு ஃப்ரீ ஆயிடுது. ஆனா என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா ஃப்ரீ ஆகுது, பட் இப்படி சொல்றதே காத்தால இருந்து ராத்திரி படுக்கிறவங்களும் எத்தனைக்கு சொல்றது, பொழுதுனிக்கு இதே வேலையாயிடுச்சு. ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசம் முழு டைம் இது மட்டுமே வேலையா நான் பண்ணிட்டு இருந்தேன். எனக்குள்ளேயே கிட்டத்தட்ட நானே பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படிதான் இருக்கேன், நிஜமா இப்படிதான் இருக்கேன். அதான் சொல்றேன், நீங்க சொல்றது எனக்கு புரிஞ்சுச்சு. அதான் எனக்குள்ளேயே நான் பார்த்தேன்னா இது தானா வந்துச்சு, நான் ஒண்ணு பண்ண தேவையில்ல, இது தானா போயிடும் இப்படின்னு நான் எனக்குள்ளேயே நான் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆகி ஒரு கட்டத்துல ஒரு 4-5 மாசம் இதே முழு வேலையை செஞ்சுட்டு அப்புறம் தான் வந்து, அப்ப என்னன்னா என்னுடைய மேதாவித்தனத்துல நினைச்சேன் ஐயாவுக்கு விட தெரியாதுன்னு நினைச்சேன். அதனால என்ன பண்ணிட்டோம், போய் ஐயாவை பாக்குறதுக்கு நாங்க போறோம்,
திருச்செந்தூர் போயிட்டு எனக்கு வந்து இந்த ஒரே ஒரு கொஸ்டின் தான், வேற கொஸ்டின் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா 6 மாசம் முழு பயிற்சி இது ஒண்ணு மட்டுமே, சரிங்களா? போயிட்டு ஐயா எங்களுக்கு வந்து கடற்கரைக்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு பஜ்ஜி காஃபி எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நான் வந்து எனக்கு இருந்த ஒரே ஒரு கேள்வி தான், இந்த காத்தார் வந்து ராத்திரி வந்து இந்த சொல்லிட்டு இருக்கிறதே பெரிய வேலையா இருக்குது, இதுல இருந்து இது எப்படி நான் பாக்குறதுங்கிறது தான் என்னுடைய கொஸ்டின். போய் அவர்கிட்ட வந்து இது ஒன்னே தான் கேட்டேன், ஐயா நீங்க சொல்றதெல்லாம் உங்க புஸ்தகம் படிச்சேன், எல்லாம் நல்லா புரிஞ்சுது, எனக்கு காத்தார் இருந்து ராத்திரி நடக்கிற ஒன்னு ஒண்ணுக்குமே இது தானா வருது, இதுக்கு நான் ஒன்றும் பண்ண தேவையில்லை, இது தானா போயிடும் அப்படின்னு நான் ஃப்ரீ ஆயிடுறேன். இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறதே பெரிய வேலையா இருக்குதுங்க, இது எப்படிங்க சரி பண்றதுங்க? அந்த சொல்லிக்கிட்டு இருக்குதுங்கிறது தானா வருதா நீங்களா கொண்டு வரீங்களான்னு கேட்டாரு. புரிஞ்சுதா? ரொம்ப கோரான மெசேஜ் அந்த சொல்றோம்ல, இந்த நமக்குள்ள ஒண்ணு அந்த சொல்றதுங்கிறது நேச்சுரலா தான் வருது. சொல்றது புரியுதா உங்களுக்கு? இல்ல அது அது வந்து வில்ஃபுல்லா தானே சொல்லிட்டு இருக்க மாதிரி இருக்கு, தனியா சொல்ற மாதிரி தான் இருக்கு, தானா வர மாதிரி தெரியல. நம்மளா வந்து எடுத்து இல்ல வில்ஃபுல்லா சொன்னா நிறுத்திருங்க. நான் சொல்றது என்னன்னா, ஒரு சம்பவம் நடந்த உடனே கொஞ்ச நேரம் ஆன உடனே நீங்க சொல்லிட்டீங்க இது தானா வந்துச்சு தானா வந்து நான் ஒன்றும் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்ற அந்த நிகழ்வு, அதாவது முதல்ல அந்த எண்ணத்தோடய கொஞ்ச நேரம் இருக்கிறோம், அப்புறம் அப்புறம் அதுல இருந்து விடுபட்டு அது நேச்சுரலா வர மாதிரி வருது இல்ல. ரெண்டாவது அவர் சொல்லு என்ன கேக்குன்னா, கணத்துல தோன்ற எல்லா எண்ணங்களுமே இந்த கணத்துல தோன்ற இந்த எண்ணம் தான் இது அடைய வேண்டிய நிலை, இதான் அடைய வேண்டிய நிலை, இதுக்கு மேல வந்து ஒரு நிலை கிடையாது, இதான் நான் வந்து இதான் நிலை அப்படிங்கிற இதை நான் ஒரு கோட் வேர்டு மாதிரி எடுத்துக்கிட்டேன், ஒரு கோடு இதான் என்னோட கோட் வேர்டு. ஆல்ரெடி நான் இருக்கிறனாலதான் அடைய நிலைன்னு சொல்றதுக்காக தான் சொல்றேன். ஒரு தாட் டக்குன்னு ஒரு தாட் ஒண்ணு வந்திருக்கு சாப்பிடணும் அப்படின்னு ஒரு தாட் வந்துச்சுன்னா அந்த நேரத்துல நான் அந்த மாதிரி சொல்ற நேரத்துல அந்த கோடை சொல்ற நேரத்துல எஸ் இதுதான் நம்ம அடைய வேண்டிய நிலை அப்படிங்கறத அந்த சாப்பாடுங்கிறத சொல்ற தாட் தான் அடைய வேண்டிய நிலை அப்படின்னு இது வந்து என்னோட வில்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் தான். ஆனா அந்த சொல்லி முடிச்சோன்னு அதுக்கப்புறம் வந்து புரிஞ்சுக்கிறது என்னன்னா, இவ்வளவு நேரம் அந்த மனம் போயிட்டு வந்துச்சு, ஆசோலேஷன் ஆயிட்டு மேல கீழே போயிட்டு கோவப்பட்டுட்டு வந்தது, இது எல்லாமே அதோடைய நேச்சுரலா தான் நடந்திருக்கு அப்படிங்கறத சொன்ன உடனேதான் அந்த லிக்விட் ஸ்டேட் வருது. அந்த லிக்விட் ஸ்டேட் கொஞ்சம் நேச்சுரலா இருக்கிற மாதிரி இருக்கு, பட் இது என்னோட இனிஷியேஷன் வந்து நான் வந்து வில்ஃபுல்லா நான் சொல்றேன். நான் வில்ஃபுல்லா சொல்றேன்னா, இதை நான் புரிஞ்சுக்கிட்டதுக்கான சார் சொன்ன மாதிரி, சரவண் சார் சொன்ன மாதிரி, இந்த மேதாவித்தனம் ஒண்ணு ஞானம் அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிறத நான் இந்த வழியில போய் நானும் தடைய போறேன் அப்படிங்கிற ஒரு இது கூட வச்சுக்கலாம். இதை நான் சொல்ல சொல்ல சொல்ல, ஆனா உண்மையில இதை நான் வில்ஃபுல்லா பண்ணாலும் ஏகப்பட்ட பயிற்சிக்கு இந்த மாதிரியான ஒரு மனச ஃப்ரீயா நின்று நான் பார்த்தது இல்லைங்க. அது நான் வந்து உண்மையா சொல்றேன், ஒரு 17-18 வருஷமா நான் வந்து வேற வேற இதுல எல்லாம் இருந்திருக்கேன், தியானம் யோகா எவ்வளவோ இருந்திருக்கேன், போயிருக்கேன், திரும்ப வேற எல்லாம் போயிருக்கேன், பட் இந்த மாதிரியான ஒரு நிலைனா அது நான் உண்மையான இன்னும் கரெக்டான நிலை இன்னும் அட்டைன் பண்ணலன்றது நல்லா தெரியுது. மனம் அதுவா ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிற ஒரு சில நேரம் நான் பார்க்கல, அந்த நிலையை நான் எதுலையுமே பார்த்ததுல ஒரு நான் பேலன்ஸ்டு மைண்ட்னு சொல்லக்கூடாது, அதை நான் அடையிறன்ற மாதிரி ஆயிரும், எல்லாத்தையும் ஏத்துக்கிற ஒரு மனநிலையை நான் இங்கதான் பார்த்திருக்கேன். பட் இப்ப என்னன்னா, இந்த ஏத்துக்கிறேன்னு இருக்கிற இவன் அந்த இப்ப நான் கரையில உட்காந்து நின்று பாத்துக்கிட்டு இருக்கேன்னா, நான் எப்படி அந்த ஆத்தோட ஆத்தா கலந்து போறதுன்னு கேக்குதான். நீங்க ஏத்துக்கிறேன்னு சொல்றதுனால அந்த லிக்விட் ஸ்டேஜ் நீங்க வந்து ஃபீல் பண்றீங்க. எஸ் எஸ் ஏத்துக்கிறேன்னு நீங்க சொல்லிட்டே இருக்கிறது வந்து உங்களுக்கான பயிற்சி. ஆமா, ஏத்துக்கிறதுக்கு தேவையான புரிதல் வந்துச்சு வச்சுங்க, நீங்க சொல்லக்கூட தேவையில்ல. சரிங்க, அது நீங்க வந்துட்டு இருக்கு, நீங்க சொல்ல புரிஞ்சதோடய நிறுத்தி பாருங்க, நீங்க சொன்னா என்ன நடக்குதோ அது சொல்லாமலே நடந்துட்டு தான் இருக்கு. சரிங்க சரிங்க, புரியுதுங்க. ஐயா சரவண் ஐயா சொல்லுங்க. ஐயா நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்ல வந்ததுல ஐயா சொன்னது இது இந்த நீங்க நான் ஏத்துக்கிறேன்னு சொல்றது நீங்களா சொன்னீங்களா இல்ல வந்து அதுவா நடக்குதான் ஐயா கேட்டதா சொன்னீங்க? அதுவா நீங்க இப்ப சொல்லிட்டு இருக்கீங்களே ஏத்துக்கணும் ஏத்துக்கணும்னு, அது அதுவா வருதா நீங்களா சொல்றீங்களான்னு கேட்டாருன்னு சொன்னீங்க. அப்ப நீங்க ஏத்துக்கிட்டது வந்து இப்ப நீங்க அப்ப ஏத்துக்கிட்டது என்னன்னு நீங்களா சொல்லுனதா இல்ல தானா அந்த எதுவும் சொல்ல வந்தீங்க, அந்த ஒரு முக்கியமான மெசேஜ் அப்படின்னு சொன்னீங்க, ஒரு வேர்டு சொன்னீங்க முக்கியமான மெசேஜுங்க, கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்க. அத வந்து இப்ப நீங்க என்ன சொன்னீங்கன்னா, தானா நிகழ்ந்தது அப்படிங்கறத சொல்ல வந்தீங்க, பட் நான் சொன்னது வந்து நானா வில்ஃபுல்லா ஏதோ கொண்டு போற மாதிரின்னு சொன்னேன். பட் நீங்க என்ன சொல்ல வந்தீங்கன்றது கொஞ்சம் முழுசா சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
இல்ல அதான் நான் என்ன சொல்றேன், இந்த நானா கொண்டு வரல தானா வச்சு தானா போயிரும் நான் சொன்ன உடனே எனக்கு ஃப்ரீ ஆயிடுது. போன உடனே ஃப்ரீ ஆயிடுது. அந்த சொல்றதுங்கிறது நமக்குள்ள தானா தானே வருது. ரொம்ப நன்றிங்க. புரியுதுங்களா? புரிஞ்சுதான்னு தெரியல. புரியுதுங்க, புரியுதுங்க, புரியுது, 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 தெளிவா புரியுது. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. இல்லைன்னா கூட ஒன்னும் தப்பு இல்ல மனோகரன். நீங்க இது பெறுகிறது ரைட்டு. நான் சொல்றது நீங்க இந்த இதுலயே பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே அது ஒரு அந்த இப்ப இவ்வளவு இவ்வளவு டேர்ன் வந்துச்சா இல்லையா? கண்டிப்பா அந்த அது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே அதுவே உங்களுக்கு அந்த கொண்டு போற பார்த்து உங்களுக்கு புரிய வச்சிடும் நான் சொல்றேன். சரிங்க சரிங்க. நீங்க போயிட்டு இருக்கிற பயணமே உங்களுக்கு அந்த அந்த பிடியும் தளர்ந்து அது நேச்சர் தான் நீங்களே புரிஞ்சுக்குவீங்கன்னு சொல்றேன். நீங்க சொல்றதுனால சொல்லி ஏத்துக்கிட்டதுனால அது நடக்கல, நேச்சுரலா தான் நடக்குதுங்கிறத ஒரு கணம் நீங்களே உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவீங்கன்னு சொல்றேன். வெகு விரைவில் மேபி அது இன்னைக்கே நாளைக்கே கூட நிகழலாம், நீங்க நைட்டே கூட நிகழலாம், பார்ப்போம். சரிங்க சரிங்க, ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம், நன்றி நன்றி. ஓகே, மியூட் பண்ற மனோகரன்ங்களை சதீஷ் வந்திருக்காங்க, அன்மியூட் பண்றேன். சதீஷ் விருதன் நினைக்கிறேன், ஸ்கிரீன் வந்தாருல இப்ப ஒரு பேரை மாத்தி சதீஷ் வந்திருக்காரு. ஆமா ஆமா, கரெக்ட் பண்ணிட்டாங்க. வச்சிருந்தேன் எஸ்இன்னு. வணக்கம் வணக்கம். இல்ல ஏதோ கேள்விலாம் இல்ல, நீங்க எல்லாம் கொஞ்சம் சர்வீஸ் பண்றீங்க அதுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக வந்தேன் நானு. எதுவும் கிடைக்கல ஐயா கிட்ட, நம்ம கேட்டு ஐயா சொல்லாத பதில் எதுவும் இல்ல நம்ம இங்க டிஸ்கஸ் பண்றதுக்கு. இந்த கொஞ்சம் இந்த கொஞ்சம் செல்ஃப் சர்வீஸ் பண்றீங்க, பீப்புள் எல்லாம் கொஞ்சம் லிபரேட் ஆகட்டும்ன்ட்டு அதுக்கு நன்றி சொல்றதுக்காக வந்தேன். நீங்க ரெண்டு பேரும் தெளிய, அதுக்கப்புறம் கீ டர்ன்ஸ் டிராவல் ஐயா உங்களுக்கும் நன்றி. நன்றி.